ஹலோ கணிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் ஒரு சோகமான டெத் நியூஸும், இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டில் எக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்கி அவர் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி, அஜித், விஜய், சிம்பு, தனுஷ்னு சொல்லி இந்த ஹீரோய்களுக்கெல்லாமே சண்டை காட்சிகளில் பேக்ரவுண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் நம்மளோட தேவன்குமார் அவர்கள். நேற்று அவர் சென்னையில் திடீர்னு வந்து காலம் ஆயிட்டார் அப்படின்னு நியூஸ் சோசியல் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சன் டிவியில் ஒளிபரப்பான மெகா தொடரான நாயகியில் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம கைதி படத்துலேயுமே வந்து அவர் ஒரு சின்ன சின்ன ரோலுமே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன சின்ன ரோலில் இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களை கம்மிட்டாய் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. கடந்த 30 ஆண்டுகளாகவே வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்புன்னு சொல்லி இந்த மாதிரி முன்னணியாக இருக்க எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து சண்டை காட்சிகளில் பின்னணி வாய்ஸ் கொடுத்தவர் தான் நம்மளோட தேவன்குமார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜயகாந்த் சாருக்கு மிகப்பிக ரொம்பவே க்ளோஸான ஒரு நண்பரும் கூட அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட திடீர்னு நேற்று அவர் சென்னையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை பலனின்றி இப்போ அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அவர் உடலை வந்து 4 மணிக்கு தகனம்காக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏவிஎம் அவன்யூவில் தான் வந்து அவங்க உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு வந்து அவங்களோட உடலை வந்து தகனம் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் அவருக்கு வந்து இரங்கல் செய்தி அமைச்சிட்ருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காதல் சுகுமார் அவர்கள், எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த காதல் படம் மூலமாக பயங்கரமாக வந்து கமிட்டாகி நடித்து ரொம்பவே வந்து வைரலாக போயிட்டு இருந்து திடீர்னு ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளோட ஸ்டார் மூவியில் கவின் கூட சேர்ந்து நடித்து ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் வந்து பட்டை கிளப்பியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம ரஜினி சார் பற்றி ஒரு விஷயத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் காதல் படம் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் வந்து ரஜினி சாரும் வந்து என்ன படம் பண்ணியிருந்தார்னா படையப்பா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அவர் எந்த படமே பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து கதை சொல்ல போகிறோம் வாங்கன்னு சொல்லும்போது, நான் யாரோ கதை சொல்ல கூப்பிட்றாங்க யாருன்னு போய் பார்த்தா திடீர்னு வந்து ரஜினி சார் தான் கதை சொல்ல வந்திருக்காரு. வாங்க சுகுமார் வந்து உட்காருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பாபா படத்தில் வந்து நான் நடிக்க போகிறேன், அதில் வந்து எனக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது, நீங்கள் என்னை வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு கேரக்டர், அதை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து கதையே வந்து கேட்கவே இல்லை, நான் ரஜினி சாரே பிரமிச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்து என்கிட்ட ஓகேவான்னு கேட்டார். எப்படி சார் நீங்கள் வந்து என்ன வந்து கூப்பிட்டு நடிக்க சொல்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் உங்களை டிவியில் நிறைய பார்த்துருக்கேன், நான் வந்து ஒரு 3 வருஷம் சும்மா தானே இருந்தேன், அதில் நான் எல்லாத்தையும் உங்களெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சொன்னாலும் வந்து நீங்கள் நடிங்க, என் கூட ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாபா படம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. அது காரணமே வந்து ரஜினி சார் தான் அந்த கேரக்டர்லாம் வந்து சூஸ் பண்ணது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பண்பான மனுஷன் தான் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட காதல் சுகுமார் அவர்கள் இப்போ அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சோசியல் மீடியாவில் இந்த ரெண்டு நியூஸ் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, மனசை கவர்ச்சி அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.